सर्वेभ्यः नमस्कारः। श्रीमान् वेङ्कटनाथार्यकवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि। स्वामी தேசிகனுடைய ஸ்லோகங்களுக்கு ஒரு 5-10 நிமிஷம் உபன்யாசம் வாட்ஸ்அப்பில் பண்ணுறது அப்படின்ற ஒரு கைங்கரியத்தை அடியேன் சில காலங்களாக பெரியவாள் அனுகிரகத்தினாலேயும் ஆச்சாரியனுடைய கட்டாட்சத்தின் பேர்லேயும் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். அதன்படிக்கு காமாசிக அஷ்டகமாச்சு, தசாவதார ஸ்தோத்திரம் முடிஞ்சுது, கோதாஸ்துதி ஆச்சு, இப்போது எத்திராய சப்ததி ஒரு 13 ஸ்லோகங்கள் போயிருக்கு. இதுக்கு நடுவில் எம்பெருமானாருடைய ஒரு 1000 வருஷத்துக்குள்ள 1000வது வருஷத்துக்குள்ள சுவாமி தேசிகனு எம்பெருமானாருக்கு பண்ண கைங்கரியம் போல எம்பெருமானாருடைய 1000வது ஆண்டுக்குள்ள சுவாமி தேசிகனுடைய ஸ்தோத்திரங்களை வாட்ஸ்அப்பில் பூர்த்தி பண்ணணும் அப்படின்றது எம்பெருமான் அனுகிரகத்தின் பேரில் ஒரு எண்ணம் உதிச்சிருக்கு. அதன்படி சுவாமி தேசிகன் பண்ண அற்புதமான ஸ்லோகங்கள், சின்ன சின்ன ஸ்லோகங்கள், ஸ்தோத்திரங்கள் நிறைய இருக்குது. அதையெல்லாம் எத்திராது சப்தத்தி பண்ணின்றிருக்கிறப்பவே இதையெல்லாம் பண்ணால் சுவாமி தேசிகனுடைய தேசிகனுக்கு ஒரு உகந்த கைங்கரியமாக ஆகும் அப்படின்னு எண்ணி இன்னையிலிருந்து வைராக்கிய பஞ்சகத்தினுடைய உபன்யாசத்தை அடியன் ஆரம்பிச்சிருக்கேன். பெரியவாள் அந்த ஸ்தோத்திர பாடங்களுக்கெல்லாம் எப்படி ஆதரவு தந்து அடியனை சப்போர்ட் பண்ணி அடியேனுடைய ஜீவன மேன்மைக்கு ஆசீர்வாதம் பண்ணுறாளோ, அதே போல் இனிமேல் வர காலங்கள்லையும் பண்ணணும்னு பிரார்த்திச்சுண்டு அடியேன் உபன்யாசத்தை தொடர்றேன். இந்த வைராக்கிய பஞ்சகம் சுவாமி தேசிகனுடைய ஸ்தோத்திரங்களுக்குள்ள ரொம்ப முக்கியமான ஸ்தோத்திரம். சுவாமியினுடைய வைராக்கியத்தை பறைசாற்றுற மாதிரி அமைஞ்சிருக்கிறபடினால இதுக்கு வைராக்கிய பஞ்சகம்னே பேர். 6 ஸ்லோகங்கள். இந்த ஸ்லோகம் ஏற்பட்டதே ஒரு அழகான கதை. சுவாமியினுடைய பால்ய ஸ்நேகிதர் வித்யாரண்யர்னு ஒரு அத்வைதி, விஜயநகர சாம்ராஜ்யத்தில் பெரிய ஸ்தானத்தில் இருந்தவர். அவர் சுவாமியினுடைய பால்ய ஸ்நேகிதராக இருந்தபடியினால் ஒரு நல்ல எண்ணத்தினுடைய காரணமாக சுவாமியை விஜயநகர சாம்ராஜ்யத்துக்கு வரும்படி அழைக்கிறார். அங்கே வந்து அந்த ராஜாவினுடைய பகுமானத்தை பெற்றுண்டு சௌக்கியமாக வாழலாம் அப்படின்னு சுவாமிக்கு ஒரு செய்தி அனுப்புகிறார். தேசிகனோ தானே உகந்து ஏற்றுக்கொண்ட வாழ்க்கை இந்த உஞ்சவருத்தி நெறி. கிரகஸ்தர் அப்படி தான் வாழணும்னு நிர்பந்தம்லாம் கிடையாது. ஆனால் நம்முடைய சுவாமிக்கு இருக்கிற ஒரு வைராக்கிய குணத்தினுடைய காரணமாகவே சுவாமி அப்படி வாழ்ந்துன்னு வந்தார். இந்த காலத்தில் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு உஞ்சவருத்தி அப்படின்னா
தேசிகன் எப்படி வாழ்ந்திருப்பார் அப்படின்னா, கார்த்தால அபிகமனம் ஆன பிறகு கையில் ஒரு பாத்திரம் அதாவது சொம்பு எடுத்துட்டு சாதுக்கள் வாழ்ந்துட்டுருக்க அந்த வீதியில் ஸ்தோத்திர அனுசந்தானம் பண்ணிட்டோம், ஆழ்வார்களுடைய சீசூக்திகளை சேவிச்சுட்டோம், யாரோட வீட்டுக்கும் உத்தேசித்து போகாமல், அதாவது இவாத்துக்கு தான் போகணும்னு இல்லாமல் வீதியில் நம்ம பாட்டுக்கு நடந்து போயின்ட்டுருக்கணும். அதுதான் கிரமம். அப்போது ஸ்திரீகளோ புருஷர்களோ சுவாமி வாசலில் சேவிச்சுட்டு போயின்ட்டுருக்கார் ஸ்தோத்திர பாடங்களையும் ஆழ்வார் சீசூக்திகளையும் அப்படின்னு சந்தோஷப்பட்டு அவர் வச்சுட்டுருக்கிற பாத்திரத்தில் அரிசியை சேர்க்கறது வழக்கமாக சேர்த்துட்டு கீழே விழுந்து சேவிப்பாராம். அவள் ரெண்டு பேருக்கு நடுவில் சுவாமிக்கும் அந்த பிக்ஷை இடறவாளுக்கும் பிக்ஷை கேட்குறவருக்கும் நடுவில் எந்த விதமான பேச்சுமே இருக்காது இல்லையா. நம்ம ஆத்துக்கு வந்து அதை சுத்தம் பண்ணி அதை பக்குவம் பண்ணி சாப்பிட்ணும். இது போல தான் சுவாமி தேசிகன் வாழ்ந்துட்டு இருந்தார். இந்த காலத்தில் இது நடக்குமான்னு கேட்டால் நடக்கிறது ரொம்ப கஷ்டம், அது தெரிஞ்சிக்கவும் வாய்ப்பு இல்லை இல்லையா. அடியேன் வியாக்கியானக்காரன் இதை சொல்லியிருக்கா, அதனால் அடியேன் இதை தெரிவிக்கிறேன். நிறைய பேருக்கு உஞ்சவருத்தின்னா இந்த காலத்தில் இருக்கிறவாளுக்கு உஞ்சவருத்தின்னா என்னான்னு தெரியாது. ஏதோ பௌதி பிக்ஷாந்தேகின்னு வாசலில் போய் நின்னாருன்னு நினச்சிப்பா, வாசலில் போய் நிற்கிறது இல்லை, நம்ம பாட்டுக்கு போயின்ட்டுருக்கணும். இல்லைன்னா இல்லை தான், கிடைக்கல அப்படின்னா கிடைக்கல தான், அப்படி திரும்பி வந்துடணும். யாருமே அன்றைக்கி ஒரு நாள் சேர்க்கலை அப்படின்னா சேர்க்கலை, அவ்வளோதான், அன்றைக்கி ஃபுல்லாக பட்னி தான், திரும்பி வர வேண்டியது தான் இல்லையா. அப்படி நடந்திருக்காது அந்த காலத்தில். ஏன்னா அந்த காலத்தில் தர்மம் வாழ்ந்துட்டு இருந்தது. சுவாமி தேசிகன் காலத்தில் தேசிகன் மேலே ஒரு பக்தி இருந்தது. அதனால் சுவாமி வீதியில் வராருனாலே எல்லாம் காத்துன்னு இருப்பா, அடுத்தடுத்து என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு. இந்த காலத்தில் இதெல்லாம் நடக்குமானா, நடக்காது. அதுவும் உஞ்சவருத்தி அப்படின்னா சாட்சாத் அர்த்தம் பார்த்தால், அங்கொன்னும் இங்கொன்னுமா சிதறி கிடந்த ஒரு தானியத்தை எடுத்து சம்பாதிச்சு அதை கொண்டே உயிர் வாழறதுன்னு அர்த்தம். இப்படி வித்யாரண்யர் சுவாமியை நிர்பந்தப்படுத்தும் பொழுது சுவாமி வரமாட்டேன் அப்படின்னு இந்த ஸ்லோகங்கள் மூலமாக தெரிவிக்கிறார். முதல் ஸ்லோகத்தை ஓலையில் அனுப்புகிறார். ஓலையில் அனுப்பியும் வித்யாரண்யர் மறுபடியும் நிர்பந்திக்கிறார். அப்படி நிர்பந்திக்கவே மற்ற அஞ்சு அனுப்புகிறார் மறுபடியும் மறுபடியும். அதனால் ஆறு ஸ்லோகங்கள், முதல் ஸ்லோகம் தனி, அடுத்த அஞ்சு ஸ்லோகம் தனி. அதனால் வைராக்கிய பஞ்சகம் அப்படின்னு பேர் வச்சார். ஸ்லோகங்கள் ரொம்ப அற்புதமாக இருக்கும். நம்மளுடைய இந்த ஸ்லோகங்களை பிரதிதினம் சேவிச்சுட்டே இருந்தால் நம்மளுடைய வாக்கு சுத்தமாகும். பதங்கள் பத பிரயோகங்கள்லாம் அப்படி இருக்கும். சரி, ஸ்லோகத்துக்கு போகலாம். க்ஷோணீ கோண சதாம் சபாலன கலா துர்வார கர்வானலம் க்ஷுப்யுத்ர நரேந்திர சாட்டுரச்சனா தன்யான்ன மன்யாமகே தேவம் சேவித்துமே வனிச்சினுமகே யோசௌ தயாளு புரா தானா முட்டி முச்சே குச்சேல முனையே தத்தேஸ்ம வித்தேஷதாம் க்ஷோணீ கோண சதாம் சபாலன கலா துர்வார கர்வானல க்ஷுப்ய க்ஷுத்ர நரேந்திர சாட்டுரச்சனா தன்யான்ன மன்யாமகே தேவம் சேவித்துமே வனிச்சினுமகே யோசௌ தயாளு புரா தானாமுஷ்டி முச்சே குச்சேல முனையே தத்தேஸ்ம வித்தேஷதாம். க்ஷோணீ கோண பூமண்டலத்தில் உள்ள ஏதோ ஒரு பாகத்தில் சதாம்ச பாலனகலா, நூற்றில் ஒரு பாகத்தை பாலனகலா பரிபாலனம் செஞ்சு கொண்டு இருக்கக்கூடிய அந்த திறமையில் துர்வார கர்வானல
ஒரு நிவர்த்திக்கவே கூடாத ஒரு கர்வமாகிற அனலில் க்ஷுப்யத்து குழப்பமுற்ற க்ஷுத்ர நரேந்திரா அல்பரான இந்த அரசர்களை ராஜாக்களை பற்றி சாட்டு ரச்சனா தனது இனிய ஸ்தோத்திரங்களால் தன்யான்ன மன்யாமகே ஸ்தோத்திரங்களால் ஸ்துதிச்சு தன சமிருத்தி அடைந்தவர்களை தன்யான் தன சமிருத்தி அடைந்தவர்களை ந மன்யாமகே நான் ஒரு மேன்மை அடைந்தவர்களாக நான் அவளை மதிக்கவே மாட்டேன். ஏன் அப்படின்னால் தேவமேவ சேவித்தும் நிச்சுனுமகே அதாவது பிரபுவாகியே இருக்கக்கூடிய எம்பெருமான சகல ஸ்தோத்திரங்கள்னாலையும் சகல பிரகாரத்தினாலையும் உபாசிக்கணும்னு நிச்சயிருக்கும் நிச்சயித்திருக்கிறப்போ யஹா தயாளு அசௌ எந்த தயாளுவாக இருக்கக்கூடிய அந்த ஈஸ்வரன் எம்பெருமான் புறா முன்னொரு காலத்தில் தானா முஷ்டி முச்சே குச்சேல முனையே ஒரே ஒரு பிடி அவுள் கொடுத்ததுக்காகவே அந்த அழுக்கு குச்சேல முனையை அழுக்கடைஞ்சு போயும் கந்தலாயும் இருக்கக்கூடிய அந்த வஸ்திரத்தை தரிச்சுட்டுருக்க அந்த குசேலர்னு பெயர் வச்சுட்டுருக்கிற அந்த பகவத்யான பரனான அந்த மகாத்மாவை வித்தேசதாம் தத்தேஸ்ம எப்படி குபேரனா ஆக்கக்கூடிய ஒரு தன்மையை அளித்தாரோ ஆகையினால் நான் எம்பெருமானை தவிர வேறு யாரையும் ஸ்தோத்திரம் பண்ணுறது இல்லை அப்படின்னு இந்த ஸ்தோத்திரத்தினுடைய பதவுரை வியாக்கியானம் பார்த்தால் இந்த பூமி ரொம்ப பெருசு. இந்த பூமியில் எங்கேயோ ஒரு சதாம்ச பாலனகலா எங்கேயோ ஒரு மூலையில் இருக்கக்கூடிய ஒரு சிறு நிலத்தை ஆண்டு அதனால் நான் ராஜா அப்படின்னு ஒரு கர்வத்தோடு இருப்பா சில பேர். அப்படி ஆள்றபடினால அவளுக்கு கர்வம் ஜாஸ்தியாக இருக்கும். கர்வம் அதிகமானதுனால மனசு குழம்பி போயிருக்கும். மற்றவாளை பார்க்கும்போது இழிவாக பார்ப்பா. இது லோகத்தில் இருக்கு இல்லையா, மற்றவாளை பார்க்குறப்போ இழிவாக பார்ப்பா. அவ அரசர்னு பேர் வச்சுருப்பா. பணத்தை எதிர்பார்க்குறவா என்ன பண்ணுவான்னா அந்த அரசரை போய் ஸ்தோத்திரம் பண்ணி அவனை இந்திரன் சந்திரன் அப்படியெல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணி அவனிடத்துலேருந்து ஏதோ பொன்னையோ பொருளையோ பெற்றுக்கொள்வார்கள். சாதாரண கவிகளுக்கு அதுதான் இயல்பு. அந்த மாதிரி கவி நான் இல்லை. என்னுடைய கவித்திறனை அவர்கள் ராஜாக்கள் விஷயத்தில் வீணாக நான் பயன்படுத்தவே மாட்டேன். அவளுக்கு தனம் இருக்குது, எனக்கு புறமை இருக்குது. அதுக்காக என்னுடைய என் பாட்டை என்னுடைய கலையை அவள் விலை பேசி வாங்க முடியாது. அதுக்கு நான் என்றைக்குமே ஒத்துக்க மாட்டேன். நான் யாரை இது பண்ண முடியும் அப்படின்னா தன்யன் அப்படின்னா அது கண்டிப்பாக எம்பெருமான் தான். நான் தன்யன் ஏன் அப்படின்னா நான் எம்பெருமானை பற்றி ஸ்தோத்திரம் பண்ணுறேன். சாட்டு ரச்சனா அழகான ஸ்தோத்திரங்களை கொண்டு நான் எம்பெருமானை ஸ்துதிக்கிறேன். ராஜாக்களை வர்ணித்தால் மட்டும்தான் எனக்கு தனம் கிடைக்கும்னு நினைக்கிறீங்களா? அது வேண்டாம். எனக்கு என்னுடைய வாழ்க்கையை என்னால் ஓட்ட முடியும். யோமே கர்ப்ப அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு விஷ்ணு தர்மத்தில். கருவில் இருக்கக்கூடிய ஒரு சிசுவுக்கே அதுக்கு உணவு உயிர் வாழறதுக்கான வழி எல்லாத்தையும் ஏற்படுத்தியிருக்கான் எம்பெருமான். அப்பேற்பட்ட கருவில் இருக்கக்கூடிய ஒரு சிசுவுக்கே இந்த வழியெல்லாம் ஏற்படுத்தியிருக்கிறப்போ வெளியில் வந்து அது உயிர் வாழறதுக்கு உலக வாழ்க்கையை தெரிஞ்சுக்கிறதுக்கு
ஒரு ஜீவன முறையை இல்லாமல் ஜீவன முறை இல்லாமல் போகிறதுக்கு எம்பெருமான் தூங்கியா போயிட்டான். கருவில் இருக்க சிசுவுக்கே இவ்வளோ வழி பண்ணியிருக்கிறப்போ எனக்கு பண்ணாமையா போவான். இது அழகான ஸ்லோகம். இது விஷ்ணு தர்மத்தில் இருக்கக்கூடிய ஸ்லோகம். அப்பேற்பட்ட எம்பெருமான் எனக்கு ஒரு காரியம் பண்ணாமையா போயிடுவான். அவாவாளுடைய கர்மாவுக்கு ஏத்தா போல அவாவாளுக்குன்னு ஒரு வயிற்று பொழப்ப எம்பெருமான் கல்பிச்சிருக்கான். அது அவன் சங்கல்பம். இதை யார் தெரிஞ்சிக்காமல் இருக்காளோ அவள் நாஸ்திகாலாக தான் கருதணும் அவளை. ஏன்னா எம்பெருமான் எல்லாருக்கும் ஒரு வழி வச்சிருக்கான். லீலாரூபமாக எல்லாத்தையும் செய்கிற எம்பெருமான், அவனவன் கர்மானுகுணமாக எல்லாம் நடக்கும். நான் போய் வேற ஒருத்தரை அண்டி பிழைக்கணும்னு இல்லை. அவன் சங்கல்பத்துக்கு மேலே நான் வந்து ஒரு தனி வழியில் நான் போனேன்னா, சாகசம் பண்ணேன்னா, அது பகவானுடைய அப்ரீத்திக்கு ஆளாக வேண்டியிருக்கும். அவனுக்கு தொண்டு பண்ணுறேன் நான், அவன் எனக்கு சதுர்வித புருஷார்த்தங்களையும் தருவான். எஸ்யாகம் அனுகிருண்ணாமி ஹரிஷே தத்தம் ந செய்னகா அப்படின்னு பாகவதத்தில் இருக்கு. எவனுக்கு பெருமாளோட அனுகிரகம் கிடைக்கிறதோ எவனுடைய அர்த்தத்தை அவன் கிரகிச்சுக்கிறானோ அது அவனுக்கே தான் திரும்பி பொருந்தும். எப்படின்னு பார்த்தால், குசேலன்னு நமக்கெல்லாம் தெரியும், எம்பெருமானுடைய பால்ய சிநேகிதன் கண்ணா கிருஷ்ணாவதாரத்தில் ஒரு துளி அவளை கொடுத்ததுனாலேயே நீ வெறுங்கையோடு வரமாட்டேன்னு அந்த அவளை வாங்கி ஆசையோடு சாப்பிட்டான். சாதாரண தையல் போட்டு உடுத்தின்ற வேஷ்டியை உடுத்தின்ற அந்த குசேலன், அந்த ஒரு பிடி அவளே அவனுக்கு பெரும் செல்வத்தை கொடுத்தது. அந்த குசேலன் முயன்றா சம்பாதித்தான் இல்லையே, எம்பெருமான் அவனுக்கு ஏற்படுத்தினான், குபேரனாக ஆயிட்டான். அவன் தேவம் சேவித்துமேவ நிச்சினுமகே, தேவனை சேவிக்கணும், தேவாதிராஜனை சேவிக்கணும்னு எவன் ஒருத்தன் நிச்சினுமகே நிச்சயம் பண்ணுறானோ, தானா முஷ்டி முச்சே, ஒரு பிடி அவள் கிடைச்சாலே அவன் குபேரன் ஆயிடுறான். அப்போ எனக்கு ஏன், நான் ஏன் கஷ்டப்படணும், எனக்கு எந்த விதமான கஷ்டமுமே கிடையாது. பரமாத்மனி யோ ரக்தா விரக்தா அபரமாத்மனி சர்வேஷனா வினிர்முக்தா ச பைக்ஷம் போக்தும் அருகதி. எவன் பரமாத்மா இடத்துல ஆசை வச்சுக்கிறானோ, பற்று வச்சிருக்கிறானோ, அவன் மற்ற விஷயங்களில் வைராக்கியத்தோடு இருக்கான். அவனுக்கு ஆசைன்றதே கிடையவே கிடையாது. அப்புறம் அவன் எப்படி இருப்பான், பிக்ஷை மூலமாகவே உயிர் தரிக்க ஆரம்பிச்சிருவான். ஆகையினால என்னுடைய கவிகளை கொண்டு நான் பரமாத்மாவை மட்டும்தான், எம்பெருமானை மட்டும்தான் நான் ஸ்தோத்திரம் பண்ணுவேனே தவிர, தனத்துக்காக லோகத்தில் இருக்கக்கூடிய இதர ராஜாக்களை ஒரு பொழுதும் நான் ஸ்தோத்திரம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சுவாமி தேசிகன் இந்த முதல் ஸ்லோகத்தினால சாதிக்கிறார்.